ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரையைச் சேர்ந்த அமீன் இவர் வீட்டில் ஏராளமான வெளிநாட்டு கிளிகளை வளர்த்து வருகிறார். கிளி ஒவ்வொன்றும் 40,000 ரூபாய் முதல் 50,000 வரை மதிப்புடையவை. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் ஆசையாக வளர்த்து வந்த கிரிம்சன் பெல்லீடு கூனர் என்ற ரகத்தைச் சேர்ந்த விலை உயர்ந்த கிளி திடீரென மாயமானது. அதைத் தொடர்ந்து அந்த கிளியை ஆசையாக வளர்த்த அவருடைய பிள்ளைகள் மிகுந்த கவலையுடன் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் ராமநாதபுரம் நகர் முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டியும் சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்தும் தேடி வந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த செய்தியை மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்த நேயர்களும் பார்த்துள்ளனர். இதனிடையே மாயமான கிளி வண்டிக்கார தெருவில் உள்ள ஒருவரது வீட்டு மாடியில் கிடந்துள்ளது. அதனையடுத்து அவர் பத்திரப்படுத்தி உணவு கொடுத்து வைத்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த உரிமையாளர் கிளியை வைத்திருந்தவர்களிடம் தேடி சென்று கிளியை பெற்றுக் கொண்டார். இதனால் அவரது வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.